விஜய் கூல் பிடிச்சு கிரவுண்ட்ல போய் விளையாடிட்டு இருக்காம ஒழுக்கமா வீடு வந்து சேரணும் சரியா? பெரிய மனுஷன் ஆயிட்டீங்களா நீங்க? வா உள்ள. ஏன் சார் தலை குமிஞ்சா இருக்கிறீங்க? ஏன் ஏதாவது அமைச்சு மேல கோவமா? நான் வேணும் உப்புமாங்க போட்டு தரட்டுமா? ஒன்றும் இல்லை, கோவம் இல்லையா? எதா இருந்தாலும் அமைச்சிட்டு சொன்னா தானே தெரியே. நாங்கள் விளாடுற கிரவுண்ட் இருக்குல்ல? ஆமாம், நம்ம தமிழ்நாடு கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் இனிமேல் நம்ம விளாடவே கூடாதாம்மா. ஏனாம்மா? ஏன்னா அந்த கிரவுண்டில் பெரிய பெரிய பில்டிங்கு, நாலஞ்சு சினிமா தேட்டரு, ஹோட்டலு, துணிக்கடை எல்லாம் ஒரே இடத்துல வைக்க போகிறாங்களா? அந்த இடமே மாறப்போகுதாம்மா. அதே தும்னா அமுச்சு காரணமா? அமுச்சி, நான் சோகமாக இருக்க நீ சிரிச்சிட்டு இருக்க. கண்ணு, அது உப்ப நடக்கிற பிரச்சனை இல்ல, அது அப்ப இருந்தே நடக்குது. எங்க வீட்டுக்கார காலத்துல இருந்தே. என்ன சொல்ற, அப்ப இருந்தே வா? ஆமா, அப்பவும் இதே மாதிரிதான் வந்தாங்க. அப்புறம் எப்படி எந்த பில்டிங்கும் வரல? அது ஏன் பேசிக்கிற? எங்க வீட்டுக்காரரு அவரோட கூட்டாளிகளுமே இருந்து தோணி அப்படிடா. அது ஒரு பெரிய கதை. கதையா? அப்படி என்ன கதை? மதராசவரம்னு அது ஒரு அழகான ஊர். எப்பவும் மக்கள் நடமாடிட்டு பசங்க பிள்ளை ஓடி ஆடி கலகலப்பாக இருக்கிற ஒரு ஊர் இது. ஊர் தலைவருக்கு சண்டையினாலதான் ஊர் ரெண்டா பிரிஞ்சிருது. TN37 வானொலி நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். மூதிகாவில் இருந்து GMR விலகல். ஏமுதிக என புதிய கட்சி நிறுவ உள்ளதாக தகவல். இனி இரு கட்சிகளுக்கும் இடையே அடுத்து வரும் பல ஆண்டுகள் பெரும் போட்டி வரலாம் என அரசியல் வல்லுநர்கள் கணிப்பு. அப்படி பிரிஞ்ச ரெண்டு ஊரோட பேரு, ஒண்ணு சோழவரம், ஒன்னொன்னு பாண்டிவரம். அப்படி பிரிக்கும் போது ஒரு சின்ன ரூம் வழியே பிரிஞ்சது. ரூமா? அது என்ன ரூம்? இந்த ரூம் பேரு காசிமித்ரான்னு சொல்லுவாங்க. ஊர் பிரியறதுக்கு முன்னாலதான் இந்த ரூம்ல உட்காந்து எல்லாரும் கிராம் போன்ல பாட்டு கேட்பாங்க. அந்த கொஞ்ச நேரம் அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். கிராமபோன்னா என்ன மச்சி? கிராமபோன்னா என்ன சொல்ல? அது ரேடியோ மாதிரி தான். ஒரு சீடி தட்டு போட்டு கேட்போம். ஊர் பிரிஞ்ச உடனே ரூம் யாருக்கு, இந்த கிராமபோன் யாருக்குன்னு பெரிய சண்டை. அந்த சண்டைனால அந்த ரூம்ல யாருமே பாட்டு கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் ரேடியோ டிவி இருந்தாலும் இந்த ரூம்ல உட்காந்து இந்த ஊர்க்காரரோட சேர்ந்து பாட்டு கேட்குற சந்தோஷமா இருமா? அந்த ரூம்குள்ள இருந்த சந்தோஷம்தான் அவங்களுக்குள்ள அந்த சண்டையும் உருவாக்குச்சாக்கு. அப்ப அந்த ரூம் யாருக்கு தான் சொந்தாச்சு? ஊர்க்காரனுங்க அடிச்சிட்டாங்களோ இல்லையா, அந்த கூட்டம் மாறி மாறி அடிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் சோழவரம் தில்லான முரட்டு காளைகள், இன்னொரு பக்கம் பாண்டிவரம் அதை விட தில்லான முரட்டு காளைகள். இவி இல்லாத நேரத்தில் அவங்க அந்த ரூம்புக்கு போகிறதுமே, அவி இல்லாத நேரத்தில் இவி அந்த ரூம்புக்கு போகிறதுமே மாற்றி மாற்றி அடித்து அந்த ரூம்பு ஒரு வழியாகி போச்சு. TN37 வானொலியில் அடுத்து வரும் பாடலை கேட்டு ரசியுங்கள்.
அப்ப அந்த ரூம் யாருக்குமே சொந்தாங்களா? இப்படியே சண்டை போட்டு இருந்தாங்களா? அது இல்ல, அது முடிவு கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்படியா? யார் இந்த ஹீரோ? அப்ப இவருதான் ஆளா? ஐயா, இவரு இல்ல, ஆளு சோழவரத்துக்காரரு. சினிமா நடிகரோட சூப்பரா இருப்பாரு. அது வீட்டுக்காரர் பேர் சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேன். சொன்னது இல்லையா? இதெல்லாம் புதுசா இருக்கு. என் அம்மா எப்பவுமே அப்பாவை பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. என் பாட்டி வரும்போது மட்டும் வாங்க போங்க அந்த மாதிரி மரியாதை இருக்கும். ஆனா அதெல்லாம் விடு, நீ சொல்லுவியா மாட்டியா? அம்முச்சி சொன்னது இல்ல ராசா. சரி, அதெல்லாம் விடு, நீ சொல்லலாம் வேணா, இந்த ஸ்லேட்ல எழுதிக்காமே. அந்த காலத்துல நானும் அவரெல்லாம் எப்படி காதலிச்சு தெரியுமா? அம்முச்சி, என்ன தாத்தா சின்ன வயசுல இருக்கிற மாதிரி இருக்காரு, நீ வயசாயிட்ட? ஆனா அப்படித்தான் இருக்க, கதை மட்டும் கேளுடா. எனக்கு இந்த காதல் கதையெல்லாம் வேண்டாம், அந்த கதைய சொல்லு. அவன் காதலிக்கு விடுறானான்னு வரவ, எங்க வீட்டுக்காரத கூட்டத்தோட தலைவரு, தகுரியுமா நாளே என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு இருக்கிறவரு. அவரோட கூட்டாளி மூணு பேரு, ஒருத்தர் அன்பு, துணி தலைவர், யதார்த்தமா பேசக்கூடியவரு. அடுத்து மாற பயந்தவரு, திக்கி திக்கித்தான் வாய் பேசுவாரு. நடராஜன் ஏற்கு மாறாதான் பேசுவாரு, கொஞ்சம் எகத்தாளம் பிடிச்சவன். அந்த நாலு பேர் அந்த எஸ்டிக் பைக்கில் எதுவும் சுத்திட்டு கிடப்பானுங்க. அந்த பைக்கு மேலே அம்முட்டு ஒரு பிரியோ. இது சாமி நம்பிக்கையே கிடையாது, கருப்பு வேஸ்ட்காரங்க. ஆனால் கறியே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அந்த பாண்டி வரத்துக்காரனுக்கு இருக்கிறாங்க வேறு, சாமி நம்பிக்கை அவ்வளோ உள்ளவையோ. ஆனால் கறியை எந்த வெட்டு வெட்டுவானுங்க வேறு. தலைவர் பேர் ராமு. அவங்க ஊருக்காரருக்கு என்னன்னாலும் போய் பார்த்துக்கிறவர், எல்லாத்துக்கும் முன்னால் நின்று நடத்துகிறவர். இந்த குருவிக்கு ஒரு தலை இருக்கிறான் பாரு, அவன் தான் மதியழக. நம்ம குசு பிடிச்சவனுங்கிற நம்ம ஊர் பூசாரியோட வைய, இவன் தான் கறி பரிமாறுவேன். இவர் பேர் செலியன்னு, நாயத்தை ரொம்ப கரெக்டாக பேசுகிறவர். இவர் துணை தலைவர் வீரப்பனை, பெரிய இடத்து பையன், வெளிநாட்டு பையனாட்டம் இருக்கு. சுத்தி எட்டு ஊர்லேயுமே முதல் முதல் வாய் கம்பி கட்டணும்னு இருந்தேன். ரெண்டு கூடத்துக்குமே இந்த ரூமுமே இந்த கிராம்பவுண்ட் தான் கவருமே, அதுக்கு தான் இந்த எல்லா சண்டையுமே. ஏண்டா எத்தனை வாட்டிடா சொல்றது எங்க ஊர் ரூம் அந்த பாட்டு கேட்காதீங்கன்னு? ஏண்டா எத்தனை வாட்டிடா சொல்றது இது எங்க ஊர் ரூமு வந்து பாட்டு கேட்காதீங்கன்னு? ஊர் தலைவர் பேச்சை கேட்டால் அது வராமல் இருந்துக்கலாம்லடா. அப்புறம் என்ன இதுக்கடா ரூமை திறந்தீங்க? ஆமாம் ஆமாம், ஊர் தலைவர் பேச்சை கேட்டால் அது வராமல் இருந்துருக்கலாம்லடா. என்ன இதுக்கடா ரூமை திறக்கிறீங்க? எங்கே கிராம ஃபோன் நாங்கள் கேட்குறோம், உனக்கிறடா வென்று.
எங்க கிராம ஃபுல்லா நாங்க கேக்குறோம் உங்களுக்கு. நல்ல முயற்சி, நாளைக்கு பேசலாம். சொந்தமா பேச கூட தெரியாம நாங்க பேசினே திரும்ப பேசுறீங்களே, எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்க? நீங்க காண்டாயே கிராம போன் எங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்புற வரைக்கும். அப்புறம் என்னப்பா, ஆளுக்கு ஒரு வசனம் வந்துச்சு, எல்லாருக்கும் திருப்தி தானே? பங்காளி, நம்ம ஆக்சன் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்படித்தான் இருக்கும், ஏதாவது நடக்கும் போதா தெரியும். யோ ஜவு மாமா, டேய் எவன் பேசுன்னு தெரிய மாட்டோம், உங்க கூட பழகிட்டு இருக்கேன். ஓப்பம்மா அண்ணே, அவன் கிடக்குறானே, அவனை விடுங்கண்ணே. இது ரூம் பிரச்சனையோ கிராமபோன் பிரச்சனையோ இல்லைண்ணே. பக்கத்தூர்ல சைக்கிள் பந்தயம் வச்சு சைக்கிள்ல லைட் வச்சுக்காக போராடுறாங்க, அது லைட்டுக்கான பிரச்சனை இல்லை, அதுதான் உங்க பெருமை. அத மாதிரி தானே இது அண்ணே, அதெல்லாம் விடுங்கண்ணே, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுப்போம். ஆனா எங்களால் இந்த ரூம்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அப்ப நாங்க மட்டும் என்ன சொம்பைகளா? எங்களுக்கு அந்த ரூம் சொந்ததானா? நீங்க சும்மா இருடா, இவ்வளவு நேரம் சொல்லிட்டே இருக்க மாதிரி அதே பண்றீங்க. நீங்க சொம்பைங்களான்னு நாங்க சொன்னோமான்னு சொல்ல வந்தேன, அதுக்குள்ள அண்ணா அதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் நிறுத்திக்கிறோம். சரிரா, ஒரு யோசனை இருக்கு, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒத்து போகணும், சத்தியம் பண்ணுங்க. சரிண்ண, நீ சொல்றதை சம்மதிக்கிறேன், கருமாரி அம்மா சத்தியமா. ம், இந்த சாமி சத்தியம் இது மேல உடம்புலாம் உனக்கே நல்லா தெரியும், உன் மேல மரியாதை இருக்கு, நீ சொல்லு நாங்க செய்யறோம். அப்படிதான் சொல்லிட்டு இருந்த, மறுபடியும் திரும்பி சண்டைய போடுறீங்க. நீங்க சட்டு புட்டு ஒரு முடிவை சொல்லு, முடிச்சு விட்டுருவோம். சரிரா, உங்க ரெண்டுக்கு ஒரு கேம் வைப்போம், அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க அந்த ரூமையும் கிராமபோனையும் எடுத்துக்கணும், மத்தவங்க அந்த பக்கமே வரக்கூடாது. சரியா? நான் ஊர் தலைவர் சொல்லி அதுக்கு ஏற்பாடு செய்யறேன். அண்ணே, நான் சொல்ற கேம் வைங்க. ஆஹா, நாங்க சொல்ற கேம் தான் வைக்கணும். இதுக்கு மாதிரி சண்டை போடுவீங்க? சரிடா, நீங்க ஒரு போட்டி சொல்லுங்க, நீங்களும் ஒரு போட்டி சொல்லுங்கடா, ரெண்டையும் சீட்டு குலுக்கு பார்ப்போம், எந்த விளையாட்டு வருதோ அந்த விளையாட்டு வச்சுப்போம். சரியா? இதுக்கு எல்லாரும் கட்டு பண்ணணும். சரியாடா? அது முழு வனத்தை ரெண்டு சீடு குளிக்கு போட்டாங்க. அப்ப என்ன ஆட்டம் வந்துச்சு? அதுல வந்தது கோழி ஆட்டம். நம்ம சோழபுரத்துக்காரங்களோட தானே? அதுதான் இல்ல, இது பாண்டிபுரத்துக்காரரோடது. அவங்க எல்லா ஊர்லயும் கோழி ஆட்டத்துல போய் ஜெயிச்சு வரவியோ. மதிமுக ஆட்சியிலிருந்து இடையில் விலகப்பட்டதால் இடைத்தேர்தல் நடக்க உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள TN37 வானொலியை தொடர்ந்து கேளுங்கள். இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? பங்காளி, என்னடா அது, போட்டி அவனுக்கு சாதகமா வந்துருச்சு. ஏதோ ஒண்ணு வந்துச்சு, கோலிவே பாண்டியபுரத்துக்காரன, அதுக்குன்னே பேர் போனவங்க. பங்காளி, இப்போ கூட அவன் எப்பயும் போல திக்கிறான்னு நினைக்கிறீங்களாடா? அதான் இல்லை, பயத்தில் திக்கிறான்டா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நானே திட்டி திக்குவோம் பாரு. டேய், ஏன்டா பயந்து சாவறீங்க? டேய், பின்ன என்ன சும்மா வாடா, இந்த ஆட்டத்தில் நம்ம தோத்தோம்னா இந்த ரூம் இந்த கிராமம் ஃபோன் மேக்கிட்டு மேலே இல்லைடா. டேய், அதுவும் அவனுக்கிட்ட இருக்க சாதாரண கோலி இல்லைடா, யாருட்டுமே இல்லாத ஒரு புதுவிதமான கோலிடா. இந்த சாமி சக்தி இதெல்லாம் மத்தவங்க நம்பலாம், நம்ம ஏன்டா நம்பணும்?
எல்லாமே நம்பிக்கை தான். எவ்வளோ நம்பிக்கையாக இருறோம், எவ்வளோ நேர்த்தியாக குளோடிக்கிறோங்கிறது தான் முக்கியம். அது என்ன சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம முன்னாடி செதறி போயிடுண்டா. இங்கே பாருங்க, அவங்க பயப்படாமல் வரனால தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம பயப்பட்டா நம்ம மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அடிக்கணும்டா, திருப்பி அடிக்கணும். ஆமாடா பொங்கலி, திருவள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு, உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், இல்லாட்டி தூக்கு போட்டு செத்து விடணும். நம்ம யாருக்காக ஆடுறோம்? நம்ம கிராமபோனுக்காக, நம்ம ஊர் மக்களுக்காக, நம்ம சோழபுரத்துக்காக. ஊரை நெஞ்சில வச்சுட்டு, எண்ணத்தை திடமா வச்சுட்டு, கோலடிக்கிற கையில நம்பிக்கை ஏற்றிட்டு, குறுக்க வந்த எவன் ஏதுன்னு பார்க்காம குறுக்க எவன் வந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்டா. இவன் பேசின பேச்சுக்கெல்லாம் அவங்கள ஓட விடுவான்னு பார்த்தா மயிரில் விடுவான். அங்கலி மாறேங்கடா, ஆலையை காணும். நம்ம விளையாண்டு லட்சத்துக்கு அவன் எங்கே போய் ஒழிஞ்சிருக்கான்னு யாரா கண்டா? அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது. இனி நமக்கு அந்த ரூமும் கிடையாது, கிராம ஃபோனும் கிடையாது, ஊர் மானமே போக போகுது. அந்த மொக்க பசங்களும் நம்மளை பார்த்து சிரிக்க போகிறாங்கடா. பங்காளி வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயம்லாம் வாயை முடிட்டுறா. நீ பேசினா வையே, இனிமேல் நம்ம ஜெயிக்க வாய்ப்பே இல்லையாடா. அவ்வளோதான்டா, இனி என்ன இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அழகு தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். ஒன்று நமக்கு ஆட தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா அந்த கோலியாக தான் அவங்க கிட்ட இல்லாமல் இருந்திருக்கணும். என்ன சொன்ன, என்ன சொன்ன? தலையில் துண்டை போட்டு போகணும்னு. அது இல்லடா, கோலி. அந்த கோலியாக தான் அவங்க இல்லாமல் இருக்கணும்னு சொன்னேன். அப்போ அந்த கோலி எடுக்கிறது தான்டா என் பிளானு. இன்னைக்கு நைட்டு உங்கள் ஊருக்குள்ள இறங்குறோம், கோலியை தூக்குறோம். என்ன விளையாடுறியா? இனி தாண்டா விளையாடவே போகிறோம். அவங்க ஊரை பற்றி தெரிஞ்சுமாடா பேசுகிறேன். எப்பயும் காவலுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்கடா, வாய்ப்பே கிடையாது. என்ன ஆனாலும் சரிடா, நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இன்னைக்கு நைட் ஊருக்குள்ள இறங்குறோம், கோழி கோழியை வைக்கிறோம், உண்மையான கோழியை தூக்குறோம். TN37 வானொலி நேயர்களின் கவனத்திற்கு, திருடர்கள் ஜாக்கிரதை. சிறப்பாக நடந்து வரும் கோவில் திருவிழாக்களில் திருடர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது என்பதால் பொதுமக்களின் கவனம் மிகவும் அவசியம். காலத்திற்கேற்ப கருத்துள்ள பாடல் இதோ உங்களுக்காக. மாட்டுக்கு தண்ணி வைங்க. அடே இருங்கடா, நானே பயந்துட்டு வந்துட்டு இருக்கேன். பொங்காளி இதெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கடா. வாங்கடா, ஓடிடலாம்டா. இவன் ஒருத்தண்டா, ஏன்டா பயந்து சாவறீங்க? இருங்கடா, நான் எடுக்கிறேன். அந்த போலி கோழி வர்றா. டேய், அது எங்கடா வச்ச? டேய், இவங்க கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். டேய் கொண்டாடா, கொண்டாடா. ஐயோ, கை நேரம் நடுங்குது. இந்தாடா இந்தாடா கோழி, இந்தாடா சீக்கிரம் வச்சுட்டு வாங்கடா. அப்படின்னு அவங்க தான் பண்ணா. புதுமுக இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில், கமலஹாசன் நடிப்பில், இசைக்கு ராஜா இளையராஜாவின் இசையில் இந்த ஆண்டு வெளியான புத்தம் புதிய பாடல் இதோ உங்களுக்காக. சதர இருக்குமே. ஐயோ, அவங்களுக்கு டவுட் வந்துருச்சுனா?
அப்புறம் என்னாச்சு? இது இரு சொல்றேன் இரு. செதன்னது பாண்டி வரத்தோடது இல்லை, சோழவரத்தோட கோழி. அவனுக்கு பதட்டத்தில் கோழி கோழி வைக்கிற கோதெல்லாம் உண்மையான கோழியும் வச்சுட்டு வந்துட்டானுங்க. நடந்து முடிந்த தேர்தலில் ஏமுதிக பெரும் வாரியான தொகுதிகளில் வென்று ஆட்சியை கைப்பற்றினர். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. அவ்வளவுதானா? பாண்டிபுரத்துக்காரங்க உங்க புருஷன ரூமுக்குள்ள பாட்டு கேட்க விடலையா? இல்ல, அங்கதான் திருப்பு முனையே இருக்குது. திருப்பு முனையா? அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன்னு இரு. அம்மாச்சி, ஏன்னா இந்த கதையை முடிக்கல? அதுக்குள்ள சம்மந்தப்படாத கதைக்கெல்லாம் போயிட்டு. சம்மந்தம் இல்லாம இல்ல, சம்மந்தப்பட்ட கதை தான். சம்மந்தம் இருக்கா? அப்ப சொல்லு கேப்போம். காட்டுக்கு ராஜா ஆறு இது என்ன கேள்வி? சிங்கம் தான். அதே இல்ல, சிங்கி மட்டும் காட்டுக்கு ராஜா இல்ல, புலியும் காட்டுக்கு ராஜா. சிங்கத்துக்கு ராஜாங்கிற தகுதி எவ்வளவு இருக்குதோ புலிக்கு அவ்வளவு இருக்குது. சிங்கத்தினால முடியாத விஷயத்தையும் கூட புலி ஒரு ஆணையோட தனிய வேட்டையாடு. இப்படி யார் இந்த காட்டுக்கு ராஜான்னு சண்டை போட்டு இருந்ததுனால எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒரு போட்டி வச்சுதாமா, யார் ஒரு ஆணைய தனிய வேட்டையாடிட்டு வருவாங்கன்னு. அதில் செய்கிறவங்க தான் அஞ்சு வருஷத்துக்கு காட்டுக்கு ராஜான்னு சொன்னாங்களா. சிங்கியும் புளியும் மாறி மாறி அதனுடைய பிளத்தை காட்டுச்சு. ஆனால் அந்த போட்டி புளிக்கு சாதகமாக அமைஞ்சதுனால சிங்கம் வெளியேறிடுச்சு. இப்போ தான் அங்கே ஒரு முதலை வந்துச்சா. முதலையா? முதலை தனியே வரல, ஆட்லேயே அறிவான கயனாவையே கூட்டிகிட்டு வந்துச்சு. முதல்ல எங்க வந்து தண்ணி கூட சைக்கன ஆளே இல்லை. உலகத்துல மூணு மடங்கு தண்ணி தான், உலகத்துக்கு ராஜா நான் தான் சொல்லுச்சா. என்ன, எதுவும் பிரச்சனை வராதுல்ல, பாத்துக்கவே இல்ல? அதெல்லாம் பாத்துக்கலாங்க ஐயா. ஏண்டா சின்சு, யாரா அவனுங்க? புதுசா இருக்கானுங்க? ஆமாண்ணே, இவனுங்களுக்கு வேற பிரச்சனையா இருக்கு, இங்க வேற ஒரு மாதிரி தினிசா இருக்காங்க. வாங்க என்னன்னு போய் கேட்போம். ஜனபாட சொல்ல முதலாளியாக்கும். உங்க இடமா இது? காலங்காலமா எங்க மக்கள் வாழ்ற இடம். யார்கிட்ட கதை வர்ற? கிளம்புங்க. நீங்க இடத்த பாருங்க, இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். ஏ, சொல்லிட்டே இருக்க மாதிரி உங்கடங்குறீங்க, ஒழுங்கா கிளம்புறீங்க. ஏற்கனவே இந்த இடத்துக்காக இவங்க அடிச்சிருக்காங்க, இதுல இவனுங்க வேற புதுசா அடிச்சு பத்தி விடுங்கண்ணே. ஜி ஜாவோ ஜாவோ. ஏய், யார் மேல கேக்குறேன்? என்னதான் தண்ணி உலகத்துல அதிகமா இருந்தாலும் முதல்ல தண்ணி கூட சைக்கம் தெரிஞ்சாலும் அவங்க இப்ப இருக்கிறது நிலம். இந்த நிலத்துக்காக சிங்கம் புலியும் அடிச்சுக்குவாங்களா தகர வேற யாராவது வரவும் நினைச்சாங்கன்னா சிங்கமும் புலியும் ஒன்று சேர்ந்துரு. என்னாச்சுன்னு இந்த இடம் அவனுங்களுக்குன்னு சொல்றாங்கடா. பங்காளிங்களா, இது நம்ம ரெண்டு ஊரோட இடம். அந்த இடத்துக்காக நம்ம அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம். ஆனால் யாரோ ஒருத்தனை வந்து நம்ம சொந்த கொண்டாட விட்டோம், கொஞ்ச நாள நம்ம ஊரை வளைச்சு போட்டு நம்மளே ஆள ஆரம்பிச்சிருவானுங்க. பத்தாவதுக்கு நம்ம அண்ணன் மேல வேற கை வச்சிருக்கானுங்க. இது சும்மா விடக்கூடாது பங்காளிங்களா. என்னன்னாலும் சரி, நம்ம இடம் நமக்கு தான். அது சின்ன பசங்கச்சி, பார்த்து பேசி முடிச்சுக்கலாம். பகுதியின் நிறைவாக உங்களுக்காக துள்ளலான பாடல் இதோ. ஏ சின்சே, ஓடுறா அவனை ஓடுறா.
டேய் அண்ணே, நான் பேசுறேன். ஏய், ஓ இனமோ உன் கலாச்சாரத்தையும் எங்க ஊருக்குள்ள திணிக்க பார்த்த நீயே இல்லாம ஆயிடுவ. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எங்க மண், எங்க கலாச்சாரம், எங்க மொழி எங்க கூட தான் இருக்கும். புரியுதா? என்ன என்ன பின்ன? இருக்கிறாங்க ஐயா ஒரு பையன், அவன் கல்யாணமாயி குழந்தையானதுமே சென்னைக்கு வேலைக்கு போயிட்டானுயா. என்னை ஆசிரமத்தில் சேர்த்து விட்டு போயிட்டாங்க ஐயா. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. எங்கள் வீட்டுக்காரர் விட்டு போன அந்த காடு ஆடு மாடு எல்லாம் இருக்குது. என்னவோ என்னால் முடிஞ்சது இட்லி ஒரு ரூபாய்க்கு இந்த காலேஜ் பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். உனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன் மச்சி, இந்த விஜய் இருக்கேன். இனிமே நான் குடுக்கற சாப்பாடு தான் நீ டெய்லியும் சாப்பிடணும், சரியா? அம்மாச்சி இன்னொன்னு நான் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல கரணாவும் அவரோட கூட்டாளியும் எப்படி இந்த இடத்த நம்மளுதுன்னு வச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த விஜய் ஜோசப் இல்ல இல்ல இந்த குட்டி கரணாவும் அவரோட கூட்டாளியும் சேர்ந்து இந்த இடத்த நம்மளதுன்னு நிரூபிக்கல. இந்த ராசாத்தி அம்மாச்சிக்கு நான் பேரனே கிடையாது. எப்பவும் மாங்குற மாங்கா போற. இவ்வளவு நாளா இந்த 5 ரூபாயோட வேல்யூ தெரியல, இப்பதான் தெரியுது இது எவ்வளவு வர்த்துன்னு. நம்மளை தாங்கி பிடிச்ச நிலத்தை போராடி காக்கிறது நம்ம உரிமைனா, போராட்டமே வாழ்க்கையா இருந்து நம்ம வாழ்க்கையே தாங்கி பிடிச்ச பெத்தவங்களை காப்பாத்துறது நம்ம கடமை.